ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃபியா கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ன்றதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு கேரட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாமே ஒன்று சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனுமே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே கொஞ்சம் நிறையவே வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மிளகாலாம் சேர்த்துருக்கோம், அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் தண்ணி சுத்தமாக வந்து ஆட் பண்ணவே கூடாது. உருளைக்கிழங்குலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து தண்ணி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் மூணு வந்து ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரெட் சைஸில் வந்து சைடில் உள்ள ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி வந்து உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வெஜ்ஜு கட்லட் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த ப்ரெட்டு வந்து எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி இது பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம வந்து பாலாக ரவுண்டாக ஒட்டி வச்சுருந்தேன் இந்த வெஜ்ஜு உருளைக்கிழங்கு இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா இந்த ப்ரெட் வந்து எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து ஒரு ரவுண்டாக பால் மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிரட்டி வச்சுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து தட்டி எடுத்துக்க போகிறேன். சிலிண்டர் ஷேப் மாதிரி வந்து தட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வந்து விருப்பமோ அது மாதிரி நீ வந்து லைட்டாக ஆயில் வந்து கையில் தடவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி நீ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான டிஷ்ஷுமே வந்து செய்யலாம். அது நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து உருட்டி நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த கட்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து ஸ்பைசியாகவும் இருக்கும், ரொம்பவும் வந்து சூப்பராகவும் இருக்கும். கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து தட்டி வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதமாக இருந்த அந்த ப்ரெட் நம்ம பீஸை சைடு ஓரத்தில் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஃபைன் நல்லா ஒரு தூளை அரைச்சிட்டு இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நம்ம வந்து இது வந்து ப்ரெட் க்ரம்ஸ்க்காக நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். அடுத்த ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது ஒரு பக்கம் காயிட்டோம். இப்போ நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த இந்த கட்லெட்டை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டிப் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையுமே இதே மாதிரி நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக வந்து நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது அதில் நல்லா ஒட்டி உங்களுக்கு செய்யும் போதுமே நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான்ஸ்டிக் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தோம், அதில் வந்து ஒன்று ஒன்று தான் வந்து நம்ம போட்டு நம்ம வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பெரட்டி வந்து எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணுனாலும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கிறேன். நீங்கள் ஃபுல் நிறைய ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து அதுலேயுமே வந்து பொறிச்சி எடுத்துக்கலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து ஆயிலுமே வந்து நிறைய இழுக்கவும் இழுக்காது. அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றி இந்தமாதிரி வந்து பொறிச்சி வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இந்தளவுக்கு இருந்தாலே உங்களுக்கு வந்து போதுமானது. ஸோ வந்து உள்ளாரவங்களுக்கு வந்து ஏற்கனவே உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து வெந்து தான் இருக்குது. ஸோ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனாலே வந்து உங்களுக்கு போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நீ கட்டாயம் வந்து இந்த ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பரான வெஜ் ப்ரெட் கட்லெட்டும் வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து டக்குன்னு வந்து செய்யக்கூடியது. நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தீங்கன்னா போதும், எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடாமல் நீங்கள் வந்து வீட்லேயும் டக்குன்னு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ப்ரெட்டு உருளைக்கிழங்கு இருந்தாலே உங்களுக்கு போதும். ப்ரெட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உருளைக்கிழங்குலுமே நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங்கில் வந்து ஸ்கூல் விட்டு பசங்க வராங்க அப்படின்னும் போது ஸ்நாக்ஸ் நீங்கள் இதுமாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்பில் வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவும் வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுக்கும்போது ஓரளவுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவு தான்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்குமே ஆட் பண்ணி செய்யலாம். அது நான் இன்னொரு தடவை செய்யும் போது உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சமாக மைதா மாவில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணி நம்ம வந்து பொறிச்சு எடுக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்படி செய்யும்போது இது ஒரு தரமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளும் சொல்ல ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்மளோட சேனல் நிறைய வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி நான் நிறையா வீடியோஸையும் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெட் வெஜ்ஜு கட்டட்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளேயும் நல்லா வெந்து சூப்பராகவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கட்டாயம் வந்து இந்த ரெசிபிஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.